பாலியானா. நம்ம கதை ஒரு விசித்திரமான கிராமத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த கிராம மக்கள் எல்லாம் தம் வீட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற அநாத ஆசிரமத்தையும் குழந்தைங்களை பத்தியும் யாருமே யோசிக்கவே இல்ல. இங்கதான் நம்ம இளம் பாலியானா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவளோட அம்மா அப்பா இறந்து போனதுனால சில மாசமா இதுதான் அவளோட வீடா இருந்தது. ஆனா நல்ல வேளை அவளுக்கு ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க பேரு தான் பாலி. அவளோட பேரும் அதுலதான் தொடங்குது. அவளை வளர்க்கறதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. நீங்க தான் என்னோட ஆண்டி பாலியா? இல்ல, என்னோட பேரு ஜிஞ்சர். நான் அவங்களோட வேலைக்காரி. உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். கார்ல அவ புது வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ பாலியானாக்கு அதை பார்த்தது ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அது வீடே இல்ல, அது ஒரு மாளிகை. யார் இந்த ஆண்டி போலி? ஜிஞ்சர், இவளோட எல்லா பொருட்களையும் மாடியில இருக்கிற அறைக்கு எடுத்துட்டு போ. கண்டிப்பா மேம். நீங்க தான் ஆண்டி பாலியா? ஆமா, நான் தான். என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கும் இந்த விஷயத்துல வேற வழியே இல்ல. சரி பாலி, சீக்கிரமா ஜிஞ்சர் கூடவே உன் ரூம்குள்ள போயிடு. வேற எங்கேயும் போய் தொலைஞ்சிட கூடாது. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு! அப்படியா? ஆமா, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இத நீங்க கவனிச்சிங்களா? இந்த அழகான ஜன்னல்ல இருந்து பாக்கும்போது இது ரொம்ப அழகா தெரியுது. ஆன்ட்டி பாலி எனக்காகவே அழகான ரூம் கொடுத்திருக்காங்க. சரி, நீ சொல்ற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். உனக்கு இங்க செய்யறதுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. ஆனா ஆன்ட்டி பாலி வழியில மட்டும் போயிடாத, புரிஞ்சுதா? டின்னர் சாப்பிட கரெக்டா 6 மணிக்கு வந்துடு. நீ கொஞ்சம் லேட் பண்ணா கூட உனக்கு அவங்க தண்டனை கொடுத்துருவாங்க. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதில்ல? சரி மேடம், ரொம்ப நன்றி மேடம். எனக்கு எவ்வளவு அழகான வீடு கிடைச்சிருக்கு தெரியுமா? அம்மா அப்பா உங்களுக்கு கூட இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். 6 மணி ஆகி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாலியானா, எங்க இருக்க? பாலியானா, பாலியானா. டின்னர் ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நீ மட்டும் ஆன்ட்டி பாலி கிட்ட மாட்டின, உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் டைம் பார்க்கவே மறந்துட்டேன். இங்க பாக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. நீ இப்போ லேட்டா வந்திருக்க. நான் வெளியில இருந்த அழகான பூக்களையும் மேகத்தையும் பார்த்து ரசிச்சேன். இன்னைக்கு நீங்க வெளில போய் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருந்ததுன்னு? எப்படி வேணா இருக்கட்டும், இங்க எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. பாலியானா ஆண்டியோட வார்த்தைகளை கேட்கவே இல்ல. அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. பாலியானா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆனா பாலிக்கு ரொம்ப கோவம். டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலியானாவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. மாடியில இருக்கிற ரூம்ல அவளை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். கொஞ்சமாவது ஒழுக்கத்தை கத்துக்கோ. பாலியானாவை உள்ள விட்டுட்டு ஆன்டி பாலி கதவை சாத்திட்டாங்க. முதல்ல பாலியானா சோகமா தான் இருந்தா. ஓ அம்மா, அப்பா, உங்க ரெண்டு பேரும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இந்த ஆன்ட்டி பாலிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்துல ரசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, ஆனா அவங்க தேவையில்லாத விஷயம்தான் பண்றாங்க. நீங்க என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாமே எனக்கு சரியாயிடும்ன்ற நம்பிக்கை கொடுங்க. அதுக்கப்புறம் திறந்திருக்கிற ஜன்னல் வழியா நல்லா காத்தடிச்சுது. பாலியானா அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா. அந்த ஈவினிங் ரொம்ப அழகா இருந்தது.
ஜன்னலுக்கு வெளியில பாலியானா முழு நிலவ பார்த்தா, அழகான நட்சத்திரங்களையும் பார்த்தா. வாவ், என்னால இத நம்பவே முடியல. அழகான ஓவியம் மாதிரி இருக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அப்பா. இந்த ரூம்குள்ள என்னதான் என்ன அடைச்சி வச்சிருந்தாலும் நான் ரசிக்கிறதுக்கு இந்த அழகான இரவு இருக்கு. என்ன அடைச்சி வைக்காம இருந்திருந்தா இதை அனுபவிச்சிருக்க முடியாது. ஆன்டி பாலிக்கு இது என்னன்றதை நான் புரிய வைக்கிறேன். நல்ல விஷயங்களை பார்க்க சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தெரியும், நான் அவங்க கூட கிளாட் கேம் விளையாட போறேன். அடுத்த நாள் காலையில ஜிஞ்சர் வந்து பாலியானா அறைய திறந்தாங்க. சில பொருட்கள் வாங்க ரெண்டு பேரும் கிராமத்துக்கு போனாங்க. பாலியானா அங்க நடந்து போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனான். ஆனா அங்க இருந்த அத்தனை பேர்ல அவ அங்க இருந்த ஒருத்தரை மட்டுமே கவனிச்சா. அந்த தெருவுல அமைதியா ஓரமா நின்னுக்கிட்டு யார்கிட்டயும் பேசாம இருந்தாரு. பாலியானா ஓடி அவர் பக்கத்துல போனா. என்னோட பேரு பாலியானா, உங்க பேர் என்ன? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ரிச்சர்ட். இந்த அழகான நாள்ல ஷாப்பிங் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ல? நிச்சயமா. நீங்க என்ன வாங்குறதுக்காக இங்க வந்தீங்க? நீ இப்ப உன் அம்மா கூட எல்லாம் இருக்கணும். என்னோட அம்மா மேல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம கேட்டுட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே ஜிஞ்சர் பாலியானா அவங்க பக்கத்துல இல்லைன்னு அவங்க கவனிச்சாங்க. பாலியானா, நீ யாரையும் தொந்தரவு பண்ண கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க சார். மறுபடியும் சந்திக்கலாம் ரிச்சர்ட். பாலியானாவும் ஜிஞ்சரும் அவங்க ஷாப்பிங்க தொடர்ந்தாங்க. பொம்மை கடைக்கு வெளியில பாலியானா சாமன் ஒரு பையனை பார்த்தா. பாலியானாவ அவன் பால் விளையாடுறதுக்கு கூப்பிட்டான். ரெண்டு பேரும் உடனே நண்பர்கள் ஆயிட்டாங்க. பாலியானாவும் ஜிஞ்சரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பாலியானா ஒரு சின்ன பூனைக்குட்டிய பார்த்தா. அது ரொம்பவே சோகமா தனிமையா இருந்தது. அதனால அந்த பூனைக்குட்டிய தூக்கினா. இந்த பூனைய நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? நான் ஆன்ட்டிட்ட பேசிக்கிறேன். ஆன்ட்டி பாலிக்கு கண்டிப்பா இதெல்லாம் பிடிக்காது. பாலியானா, உதவி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும்ல. வீட்டுக்கு வந்ததும் ஆன்ட்டி பாலிக்கு பாலியானா அந்த சின்ன பூனைக்குட்டியை அறிமுகப்படுத்தினா. இதோட பேரு டேசி. ரோட்ல போறதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. உனக்கு நான் சொல்றது புரியுதா? பார்க்கவே அருவருப்பா இருக்கு. பாவம், இவ தனியா இருக்கா. அவளுக்கு சாப்பாடு வேணும்ல. நான் வேணா மாடியில வச்சுக்கிறேன். இவ ஜன்னல்ல இருந்து பறவைகளை பாப்பா. சூரிய வெளிச்சத்துலயும் இருப்பா. அவ இங்க இருக்கிறதே தெரியாம பாத்துக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஜிஞ்சர் கடைக்கு போகும்போது பாலியானாவும் அவ கூடவே சேர்ந்து போனா. அங்க சாம் கூட எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருப்பா. அவங்க நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. கிளாட் கேம் பத்தி முதல்ல பாலியானா சாம் கிட்ட தான் பேசினா. கிளாட் கேம் விளையாடுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு உனக்கு சொல்லி தர. நீ எதை நினைச்சு சுகமா இருப்ப? இந்த வாரம் ஃபுல்லா ராத்திரி எங்க அம்மா ஒரே விதமான சூப்பை தான் கொடுக்கறாங்க. புதுசா எதுவும் சாப்பிட முடியலன்னு ஒரே வருத்தமா இருக்கேன். எப்படி விளையாடுறதுன்னு நான் சொல்றேன். உனக்கு இருக்கிறதுல எது கொடுமையான விஷயமோ அத நினைச்சுக்கோ. அப்படின்னா சுத்தமா சாப்பாடு கிடைக்காது மாதிரியா? அதேதான். உனக்கு சுத்தமா சாப்பாடே கிடைக்கலன்னு நினைச்சுக்கோ. ஓகேவா? நீ என்னதான் ஒரே சூப்பை திரும்ப திரும்ப குடிச்சாலும் நீ பசி இல்லாம இருக்கல. நான் சொல்றது உண்மைதானே? சரியா சொன்னேன். இப்ப எனக்கு சோகமா இல்ல. ரெண்டு பேருக்கும் கிளாட் கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த சில வாரங்கள் கிராமத்துல இருக்கிற சில மக்களுக்கு இந்த கிளாட் கேம் பத்தி விளையாட சொல்லி கொடுத்தா. அவளை பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நாள் மதியம் ஆன்டி பாலிய சந்திக்கிறதுக்கு சாம அழைச்சிட்டு வந்திருந்தா. ஆன்டி பாலி, இதுதான் சாம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஆன்டி பாலி. பாலியானா, எத்தனை முறை சொல்லிருக்கேன் ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. ஆனா நான் ஒன்னும் ரோட்ல இருக்கவல்ல. ஆன்டி பாலி பேசின வார்த்தைகளால சாம் அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு ஓடிட்டான். சாம் நில்லு. பாலியானாவும் அவனை பின்தொடர்ந்தா. தெருவை கடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு ஓடினான். ஆனா அந்த சமயத்துல பாலியானா ரெண்டு பக்கமும் பார்க்காம வேகமா ஓடினான். சாம பின்தொடர்ந்து ஓடும்போது ஒரு கொடுமையான விஷயம் நடந்தது. அந்த விபத்துக்கு அப்புறமா பாலியானா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருந்தா.
டாக்டர்ஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. பாலியனாவால இனிமே நடக்க முடியும்ன்றத எங்களால உறுதியா சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? என்னதான் பெட்ல படுத்திருந்தாலும் பாலியானா நம்பிக்கைய விடல. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் கிட்ட கிளாட் கேம் விளையாடிட்டு சிரிக்க வச்சிட்டு இருந்தா. அந்த விளையாட்டை விளையாட தெரியாத ஒரே ஆள் யாருன்னா ஆன்டி பாலி தான். பாலியானா, இந்த நிலைமையிலேயே உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? அதுதான் கிளாட் கேம். நான் அத கேள்விப்பட்டதே இல்லையே. நான் சொல்லி தரேன். ரிச்சர்ட் பாலியானா விபத்தை கேள்விப்பட்ட உடனே ஹாஸ்பிடல்ல அவளை பாக்கறதுக்காக வந்திருந்தாரு. அடுத்த சில வாரத்துல ஜிஞ்சர் பாலி ஆண்டி கூடயும் சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எப்பவுமே பாலியானா கிட்ட இயற்கை பத்தியே பேசினாரு. நல்ல நண்பர்கள் ஆனாங்க. ஒரு நாள் அவர் பாலியானா கிட்ட வந்து ஒரு ரகசியம் சொன்னாரு. உங்க அம்மாவை எனக்கு ஏற்கனவே தெரியும். நிஜமாவா? ஆமா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால எங்களால ஒண்ணு சேர முடியல. எனக்கு உன்ன பார்த்தா அவங்க ஞாபகம் தான் வரும். நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? என்கிட்ட அளவுக்கு மீறிய பணம் இருக்கு. நீ ஏன் என் கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது? உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். உனக்கு நான் நடக்க சொல்லித்தரேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் ஆன்டி பாலியை விட்டு வர முடியாது. ஆனா உங்க உதவி கண்டிப்பா ஒருத்தருக்கு தேவைப்படும்னு தோணுது. ரிச்சர்ட் பாலியானாவை சீக்கிரமாவே வந்து பாக்குறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. பாலியானா ஆன்டி பாலி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. ஆன்டி பாலிக்கும் ஜிஞ்சருக்கும் அவ எடுத்த முடிவால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது பாலியானா. மேகங்களும் மலைகளும் சூழ்ந்திருக்கிற இந்த வாழ்க்கையில நீ ஒரு சூரிய கதிர் மாதிரி. உன்னை நான் எப்பவும் போக விட மாட்டேன். எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு எங்களுக்கு கத்து கொடுத்ததே நீ தான். உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ரிச்சர்ட் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பாலியானாவை நடக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அது வேலையும் செஞ்சது. பாலியானா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டா. ரிச்சர்ட் போய் சாம பார்த்தாரு. பாலியானாக்கு தான் நன்றி சொல்லணும். சாம அவரோட அசிஸ்டண்டா ஏத்துக்கிட்டாரு. சாம் ரிச்சர்ட் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான். அவன் குடும்பத்துக்கும் அவன் சம்பாதிச்சு கொடுத்தான். இனிமே ஒரே சூப்பர் தினமும் குடிக்க வேண்டாம்ல. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு சிக்கன் சூப்பும் பொட்டேட்டோவும் தயார் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அன்பான அம்மா அப்பாவுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆன்டி பாலி கடைசியா இந்த உலகத்துல இருக்கிற அழகான விஷயங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்னதான் சோகமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான விஷயங்களை நம்ம என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். சாமும் ரிச்சர்டும் ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. நான் இப்போ நடக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். என்னோட பூனைக்குட்டி டேசி எவ்வளவு கியூட் தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு சொல்லி கொடுத்த உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இதை நடக்க முடியாம படுத்திருக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம சொந்த காலில் நடந்து போறதுமே நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தான். உங்க மேல எப்பயும் அன்பா இருக்கிற உங்களுடைய மகள் பாலியானா.